அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம வீடியோல வாய்க்கு ருசியான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நெத்திலி கருவாடோட நான் வந்து காய்கறிகள் எல்லாம் சேர்த்து நான் சமைக்க போறேன். இதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒன்று, தக்காளி பொடியா கட் பண்ணிக்கோங்க, முருங்கைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நான், வறுத்த வேர்க்கடலை, பச்சை மிளகாய் நெத்திலி கருவாடு 100 கிராம், காய்ந்த மிளகாய், மிளகு, சோம்பு, இஞ்சி பூண்டு, இந்த காய்ந்த பொருட்களையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் கொஞ்சம். இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் அளவு தண்ணி தான் இந்த குழம்புக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் எலுமிச்சம்பழ அளவு புளி ஒன்று எடுத்துட்டு அந்த 1 டம்ளர் தண்ணியிலேயே கரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு, மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகு இந்த எண்ணெயில் பொரியும் பொழுது குழம்புக்கு தனியான ஒரு ருசியை அதிகப்படுத்தி கொடுக்கும். வெந்தயம், கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும், கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதங்க வேண்டாம். தக்காளி சேர்த்துடலாம், தக்காளி மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வேர்க்கடலை, வேறு எதுவும் பட்டாணி தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன், இதை கொஞ்சம் வதக்கிடலாம். இது கூட அரைச்சி வச்சிருக்க அந்த பொடியை சேர்த்துடலாம். முருங்கைக்காய் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெயில் மிளகாய் தூள் நல்லா பிரளட்டும், பிரட்டி விட்டுருங்க. புளித்தண்ணியில் காய் நல்லா கலரி விட்டுருங்க. கொதிக்கிற சமயத்தில் இந்த தண்ணியை மீதமுள்ள தண்ணியும் சேர்த்துடலாம். காய்கள் வேகணும் இல்லைங்களா, அதனால இந்த தண்ணி சேர்க்கிறோம். மூடி போட்டு விட்டுருங்க. இது வந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரியட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. நெத்திலி கருவாடை இப்போ சேர்த்துடலாம். டீ வந்து கம்மி பண்ணிடுங்க. நெத்திலி கருவாடை போட்டு கலந்து விட்டுருங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. டீ கம்மியாக இருக்கட்டும், அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கருவாடு நல்லா வெந்துருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவாட்டு குழம்பு ஒரு பெரிய அகலமான பேனில் போட்டுக்கோங்க. ஏன்னா கரண்டி போட்டுட்டு எடுக்கும்பொழுது காய்கள் குழைய வாய்ப்பு இருக்கு. அகலமான பேனில் இருந்தால் தேவையான காய்கறிகள் எடுத்து சாப்பிட்டுடலாம். 20 நிமிஷம் கழித்து குழம்புல எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு பாருங்க. கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.